ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எவ்வளோ கொடுத்தாலுமே கம்பெனி உங்ககிட்ட வாங்கிப்பாங்க. வெறும் ஒரு 3 மணி நேரம் மட்டும் நீங்கள் வேலை செஞ்சால் போதும், 100% கவர்மெண்ட் சப்போர்ட்டோட ஒரு தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும், வித் ட்ரைனிங்கோட இமீடியட் கேஷ், அதாவது அந்த பொருளை நீங்கள் அவங்க கையில் கொடுக்கும் போது அந்த பொருளை அளந்து அவங்க அதுக்கேற்ற மாதிரியான பைசா உங்களுக்கு இமீடியட்டாகவே கொடுத்துருவாங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்க இந்த ஒரு பிஸ்னஸை வந்து கண்டிப்பாக உங்களை யார் வேணால் எடுத்து பண்ணலாம். யங்ஸ்டர்ஸ் வந்து முக்கியமாக இதை எடுத்து பண்ணலாம். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது எதுவுமே தேவை கிடையாதுங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து கொடுக்க வேண்டாம். உங்களோட உழைப்பு, உங்களோட எஃபர்ட் மட்டும் போட்டாலே போதும், 100% ஒரு நல்ல டீசெண்டான இன்கம் அப்படின்றதே உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு ஃபியூ அவர்ஸ் அப்படின்றது கூட ரொம்ப கம்மி தான். ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் வந்துட்டு ஒரு சில மணி நேரங்கள்லேயே வந்துட்டு ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது என்ன பிஸ்னஸ், எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். அதே போல் நம்மளோட இன்னொரு சேனல் காயத்ரி விமான் சொல்லிட்டு அந்த சேனலோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டான சேனல், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த சேனலையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்ற பார்த்துடலாம். யூஸ்டு குக்கிங் ஆயில், குக்கிங் ஆயில் பொறுத்த அளவுக்கு நமக்கு, ஸோ இப்போ இந்த குக்கிங் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குக்கிங் ஆயிலை பொறுத்த அளவுக்கு நம்ம மெயினாக வந்து கன்சம்ஷன் குக்கிங் ஆயில் அப்படின்னா நம்ம இந்தியா தான் வந்து குக்கிங் ஆயில் கன்சம்ஷன்ஸில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம தான் வந்துட்டு இந்த ஃப்ரைடு ஐட்டம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணும். அதே போல் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபுட் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா ஆயில் பேஸ்டு தான். இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம ஊருங்களில் அதிகமான குக்கிங் ஆயில் அப்படின்றது வந்து ப்ரொக்யூர் பண்ணப்படுறது. ஆனால் ரீசன் என்னன்னா பயோடீசல், அதுலேருந்து பயோடீசல் மேக் பண்ண போதா அப்படின்னா கண்டிப்பா வந்து 50% குறைவா தான் வந்து நமக்கு வந்து பயோடீசலே வந்து இதுல இருந்து வந்து கிடைக்குது. ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாலே நம்ம கிட்ட இருந்து இந்த பயோடீசல் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ இவங்க கிட்ட ஒரு குழுவா நம்ம ஜாயின் பண்ணணும்னு வச்சுங்க, எந்த ஃபீஸ் எதுவுமே நீங்க பே பண்ண வேண்டாம். ட்ரைனிங் முதற்கொண்டு கம்பெனிஸே கொடுத்துருவாங்க. அதாவது ஜஸ்ட் ஒரு ஹோட்டல்ஸ்ல இருந்தோ, ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருந்தோ, இல்ல கார்பரேட் கேன்டீன்ஸ், மாடர்ன் அவுட்லெட்ஸ், ஹவுஸ், எங்க வேணா நீங்க அதை கலெக்ட் பண்ணலாம். கலெக்ட் பண்ணா இமீடியட்டா ஸ்பாட்ல எவ்வளவு லிட்டர் இருக்குன்றத கணக்கு போட்டு அப்பவே வந்து பைசா வந்து உங்ககிட்ட எவ்வளவு லிட்டருக்கோ அந்த லிட்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஆனா இதெல்லாம் யார் பண்றது, ஒரு பிரைவேட் ஏஜென்சி அவங்கள நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்தே இதை பண்றாங்க 100%. ஸோ இதை பண்றதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் அப்படின்னு இருக்கு, அதாவது RUCO அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ரீபர்பஸ் யூஸ்டு குக்கிங் ஆயில். இப்போ நார்மலாக இந்த ஒரு ப்ராஜெக்ட், இப்போ ரூகோ அப்படின்றது ஒரு ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்டால வந்து எடுத்துட்டு வரப்பட்டது. எதுக்காகனா ஒரு சர்டிஃபைடு ஆத்தரைஸ்டு பயோடீசல் மேனுஃபேக்சர்ஸ் யூஸ்டு குக்கிங் ஆயிலேருந்து அந்த ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ், ப்ராப்பராக அந்த அவருடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி தயாரிக்கிற ஒரு சில மேனுஃபேக்சர்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு குழுமமாக ரெடி பண்ணி இவங்க தான் ஆத்தரைஸ்டு பர்சன் சொல்லிட்டு FSI-ஆல் வந்து அங்கீகரிக்கப்பட்ட சில ஒரு மேனுஃபேக்சர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மேனுஃபேக்சர்ஸ் மட்டும்தான் வந்து இந்த பயோடீசல்ஸ் வந்து தயாரிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னா ப்ராப்பரான லைசன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட வாங்கியிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தாராளமா நம்மளோட யூஸ்டு குக்கிங் ஆயில சேல் பண்ணலாம். அவங்க அதை பை பண்ணிட்டு நமக்கு அதுக்கு நமக்கு பைசா கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அவங்க கிட்ட நீங்க உங்களோட நீங்க இந்த மாதிரி விரும்புறீங்க ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு, என்னால் குக்கிங் ஆயில் வந்து சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எப்படி நீங்கள் கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற ட்ரைனிங், என்ன அட்வான்டேஜ், இதை பற்றியான எக்ஸ்பிளேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. இப்போ வரைக்குமே 50% நம்ம யூஸ்டு குக்கிங் ஆயிலை இம்போர்ட் தாங்க பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் ஆயில் கன்சம்ஷன் அதிகமாக இந்தியாவில் இருந்தாலுமே நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம். யூஸ்டு குக்கிங் ஆயிலை பொறுத்தளவுக்கு நமக்கு நார்மலாக இந்த பயோடீசல் மேக் பண்ணுறதுக்காக தான் வந்து இதை மெயினாக வந்து ப்ரொக்யூர் பண்ணுறது. நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் என்னென்னா இதில் கோகனட் ஆயில், செக்கு எண்ணெய் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், பலதரப்பான எண்ணெய்கள் யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே ஒரு ஒரு இதில் போயிட்டு நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா, இதை வந்து எப்படி நீங்கள் கலெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு எந்த ஆயிலில் நீங்கள் சமைச்சாலும் பரவாயில்ல, எல்லா ஆயிலும் நீங்கள் ஒன்றா ஊற்றி வச்சாலே போதும். ஸோ நீங்கள் ஊற்றி வைக்கிறதுக்கான கண்டெய்னர்ஸ் வந்து கம்பெனி சைட்லேருந்தே கொடுத்துட்றாங்க. ஸோ பயோடீசல் பொறுத்தளவுக்கு
நார்மலாக நம்மளோட எக்கானமிக்கும் அது ரொம்ப நல்லது, நம்மளோட அட்மாஸ்பியருக்கும் ரொம்ப நல்லது. பயோ அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி. ஸோ நம்மளோட அட்மாஸ்பியர் ஆகட்டும், நார்மல் டீசலை விட பயோடீசலில் அதோட எனர்ஜி அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதோட மைலேஜ் மேபி ரொம்ப அதிகமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் எமிஷன் வந்து ரேஷியோ ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்கும். ஸோ இதனால் வந்துட்டு யூஸ்டு குக்கிங் ஆயில் சாப்பிட்றதுனால ஒரு நாள் பட பார்த்தீங்கன்னா நம்மளோட மனுஷனோட உடம்புக்கே நம்மளோட பார்ட்ஸும் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஒரு ஒரு பைக் மாதிரியோ இல்லை கார் மாதிரியோ ஒரு ஆட்டோமொபைல்ஸ் மாதிரியும் வச்சுக்கோங்களேன், ஏஜ் ஆக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சுறுசுறுப்புனஸ் ஓடுறது ரொம்ப வேகமாக நடக்கிறது. ஸோ இது எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்க பார்ட்ஸ் வந்து திருப்பி இவ்வளோ நாள் யூஸ் ஆகி ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த மாதிரி யூஸ்டு குக்கிங் ஆயில்ஸ் நம்ம திரும்ப திரும்ப டீப் ஃப்ரை பண்ண ஆயில்ஸை நம்ம யூஸ் பண்ணும் போது என்னென்னா அது நம்ம உடம்புக்குள்ள படிய ஆரம்பிக்கும். எக்ஸ்ட்ரா நிறைய நோய்கள் நார்மலாக நம்ம ஹெல்தி லைஃபாக இருக்கும் போதே வர டிசீஸை விட இந்த மாதிரி யூஸ்டு குக்கிங் ஆயில்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் அதிகமாகவே வந்து நமக்கு அந்த நோய்கள் தாக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அதுக்கு பதில் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு நல்லது பண்ணலாம். இப்போ நார்மலாக இதை எடுத்து நம்ம கீழே ஊற்றுறோம், வீட்டில் யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவோம், நார்மலாக நம்மளோட ட்ரைனேஜ் பைப்ஸில் இதெல்லாம் ஊற்றும், அங்கே ஊற்றினாலுமே எண்ணெய் சிக்கிடு அடைச்சிட்டு அதை நம்ம தான் க்ளீன் பண்ணும். ஸோ அதை எங்கே கொண்டு போய் அதை ஊற்றினாலுமே அது வேஸ்டேஜாக தான் ஆகும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ்க்கு நம்ம கொடுக்குறோன்னும் போது நம்ம அதை பணமாக ஆக்க முடியும். ஈவன் சின்ன குவான்டிட்டியாக இருந்தால் கூட அவங்க அதை வாங்கிப்பேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த பயோடீசலை பொறுத்தளவுக்கு கம்பெனிஸ் அப்போ நீங்கள் கேட்கலாம், கம்பெனியே வந்து தனியாக போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வாங்கிடலாம் இல்லைங்களா, இதை ஏன் நம்மக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு கம்பெனிஸாக வாங்கணும் அப்படின்னா ஒரு அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் ஒரு 100 ரெஸ்டாரண்ட் 200 ரெஸ்டாரண்ட் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா அதில் டைப் வச்சுப்பாங்க. ஒரு ஸ்டார் ஹோட்டல்ஸு ஒரு வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டே வந்து ஒரு 50-100 பிரான்ச் வச்சுருக்காங்கன்னா அப்படி பல்க் பல்காக அவங்களால எடுக்கிறது ஈஸி. ஆனால் இண்டிவிஜுவல்ஸாக இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் சின்ன சின்ன ஃபாஸ்ட் ஃபுட்ஸு ரோட்டு கடை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 5 லிட்டர் ஒரு வீட்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னா 1.5 லிட்டர் அளவுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மாதம் வேஸ்டேஜ் ஆகும் அந்த ஆயில்ன்றது. ஸோ நீங்கள் ஒரு 50 அப்பார்ட்மெண்ட் 100 அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ வேஸ்டேஜஸ் பாருங்கள். நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு 150-200 லிட்டர் கிட்ட ஒரு மாதத்துக்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு கம்யூனிட்டி ஒரு இடத்துல ஒரு 50 வீடு 100 வீடு இருக்குன்னா அந்த இடத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு 10 அப்படின்னாலே 1.5 டன் உங்களுக்கு அந்த இடத்துலேருந்தே கிடைக்கும். ஸோ அதே மாதிரி சின்ன சின்ன கடைகள் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இந்த மாதிரி உங்கள் ஏரியாங்கள்லேயே நீங்கள் இதை பண்ணலாம். நிறைய நபர்கள் இப்போது இந்த மாதிரி பண்ணுறதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து எல்லா தரப்பான ஆயிலுமே வந்து மிக்ஸ் பண்ணியே நீங்கள் கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. எப்படி இந்த ஆயிலை கலெக்ட் பண்ணும் அப்படின்ற ட்ரைனிங்கும் கம்பெனி சைட்லேருந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூஸ்டு குக்கிங் ஆயில் ஃபஸ்ட்டு குக்கிங் ஆயில் சாப்பிட்றதுனால என்ன ஒரு பிரச்சனைன்றதை மக்களுக்கு நம்ம தெரிய வைக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளோட டார்கெட். அது தெரிஞ்சாலே மக்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து தொடவே மாட்டாங்க. திருப்பி நான் சொல்றது யூஸ்டு குக்கிங் ஆயில்ன்றது நம்ம நல்ல டீப் எண்ணெயில் பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு அதை அப்படியே வந்து பூரி செஞ்சுக்கலாம், தோசை செஞ்சுக்கலாம், பஜ்ஜி செஞ்சுக்கலாம், எடுத்து வைக்கிறோம் பாருங்க, பார்க்கறதுக்கு நல்லாவே தான் இருக்கும், என்ன கரிஞ்சு கூட போயிருக்காது. ஆனால் அதை ரீயூஸ் பண்ணும் போது ஒரு வாட்டியும் ரீஹீட் பண்ணும் போது நமக்கு அதுலேருந்து வெளிப்படுற ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ கெடுதல். ஸோ அதனால தான் அதோட நன்மையை நம்ம தெரிய வைக்கணும். இப்போ ஹோட்டல்ஸ் கேன்டீன்ஸ் இப்போ சிப்ஸ் ஷாப்ஸ்லாம் வந்து பல்காக எண்ணெயில் தான் பொறிச்சு எடுப்பாங்க. சிப்ஸ் சிக்கன் பக்கோடா அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு நாளைக்கும் புதுசு புதுசாக எண்ணெய் யூஸ் பண்ண முடியுமா, இன்றைக்கி 10 லிட்டர் கொட்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 நாளைக்காவது அது யூஸ் பண்ண வேண்டாமான்னு கேட்பீங்க. ஆனால் ஹெல்த்துக்கு அது கெடுதல்னும் போது எஃப்எஸ்ஐ இதுபடியே ரூல் நார்ம்ஸ் படியே அது தப்பு, எந்த ஒரு கடையிலையும் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை கீழே கொட்டும் போது யாருக்காக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஐயோ ஒரு வாட்டி தானே யூஸ் பண்ணோம் காசு வீணாக போச்சே, இது இப்போ என்ன எடுக்க முடியும் ரிட்டர்ன்ஸ்னா, அதுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் சும்மா கீழே ஊத்துறதுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் அப்படின்னு கிடைச்சா நல்லதுதான் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்கு தான் கவர்மெண்ட் இந்த ஸ்டெப் முதல் கொண்டு வந்தது. பிளஸ் அதில் ஒரு அட்வான்டேஜும் டெசிக்னேட்டட் டீம் ஒன்று வச்சிருக்கணும் நம்ம, வீக்லி ஒன்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி கஸ்டமைஸ்டு கேன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 கிலோ உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ வரைக்கும் எண்ணெய் வந்துட்டு வேஸ்டேஜ் ஆகும் அப்படின்ற ஒரு கணிப்பு அவங்க கிட்ட கேட்டுட்டு 5 கிலோ 15 கிலோ 50 கிலோ 100 கிலோ இந்த மாதிரி எவ்வளோ வரைக்கும் அதில் அளவு பிடிக்குமோ அவ்வளோ கேன்ஸ் கொடுத்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து அவங்களே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. கலெக்ட் பண்ணும் போது எவ்வளவு வெயிட் இருக்கோ அதை போட்டு அந்த வெயிட் வந்து அப்படியே கொடுத்துடுறாங்க அந்த பைசா. இப்படிதான் வந்து இமீடியட் கேஷ் கொடுக்கறதுனால மக்களுக்கும் அது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பரவாயில்ல நம்மளோட பொருளுக்கு நம்ம இமீடியட்டாவே வந்து காசு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெத்தட் தான் வந்து கம்பெனி சைட்லேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். இப்போ கம்பெனிஸ் இருக்காங்க அப்படின்னா கம்பெனி வந்து ஒரு வீடுக்காக போக மாட்டாங்க. இப்போ நீங்கள் அவங்ககிட்ட ஜாயின், நான் தான் ஏபிசி அந்த என்னோட கம்பெனி எனக்கு பயோடீசலுக்காக வந்துட்டு என்ன தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து என்கிட்ட வியாபாரம் செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னும் போது நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், இங்கே பாருங்கள் எனக்கு வந்துட்டு நீங்கள் எங்கேருந்து கலெக்ட் பண்ணுவீங்கன்னெலாம் பிரச்சனை கிடையாது, நான் வந்து ஒரு லிட்டருக்கு இந்த அமௌண்ட் 5 ரூபீஸோ 10 ரூபீஸோ 15 ரூபீஸோ நான் கொடுத்துட்றேன். அதை வச்சுட்டு நீங்கள் வந்து எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். அது வந்து உங்களோட பொறுப்பு. நீங்கள்
வந்து அபார்ட்மெண்ட்ல மக்கள் கிட்ட நீங்க எவ்வளவு பேசிப்பீங்களோ அது உங்க விருப்பம்ன்ற மாதிரி நான் சொல்லிடுவேன். நீங்க வந்து நான் உங்களுக்கு 10 ரூபா தரேனா, நீங்க வந்து ஒரு 4 ரூபா 5 ரூபான்னு ஏதாவது ஒரு ரேட் நீங்க அங்க பேசிப்பீங்க. ஒரு 100 லிட்டர் நீங்க கலெக்ட் பண்ணிட்ட பிறகு எனக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா எதிரிலேயே உங்களுக்கு வெயிட் போட்டு செக் பண்ணிட்டு அந்த பைசா உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்க எந்த அபார்ட்மெண்ட்ல அது ஏ பிளாட்டா பி பிளாட்டா சி பிளாட்டா எங்க கொடுத்தாங்களோ அதை ஒரு டைரி மாதிரி நீங்க எழுதி வச்சுட்டு அவங்களோட பைசாவை நீங்க அவங்க கிட்ட கொடுத்துடணும். ஸோ இப்படிதான் வந்து இது வந்து நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த குக்கிங் ஆயில் பொறுத்த அளவுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபாக்கு நம்ம இதை வாங்கி நம்ம வந்து 15 ரூபா 25 ரூபா வரைக்கும் விற்க முடியும். சம் கம்பெனிஸ் வந்து நமக்கு ரேட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தரலாம். ஸோ நெகோஷியேட் பண்ணி பேசி பாருங்கள். நல்ல வந்து பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து குவான்டிட்டி சப்ளை பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ பர் டன்னுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் 10,000 ரூபாலேருந்து தாராளமாக 25,000 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ மந்த்லி ஒரு 20-50 டன் பண்ணுறோன்னா 2 லட்ச ரூபாலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களால் தாராளமாக வந்து லாபன்றதையே ஏர்ன் பண்ண முடியும். ஒரு சூப்பரான பிஸ்னஸ் இது பயோடீசல் அப்படின்றது. ஸோ அந்த வெப்சைட்டோட டீடெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். என்ரோல்டு பயோடீசல் மேனுஃபேக்சர் சொல்லிட்டு லிஸ்ட் வியூ மேப் வியூ லிஸ்ட் ஆஃப் அக்ரிகேட்டர்ஸ்னு இருக்கும். அந்த லிஸ்ட் ஆஃப் அக்ரிகேட்டர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டீடெயில்ஸ் வருது பாருங்கள். கம்பெனி நேம் அட்ரஸ் ஆஃப் பயோடீசல் மேனுஃபேக்சர்ஸ். ஸோ இவங்களை வந்து இங்கே ரீச் பண்ணும். நீங்கள் உண்மையாகவே சீரியஸாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ ப்ளீஸ் நீங்கள் சீரியஸாக இதில் இறங்குங்க. இல்லை பயோடீசலே நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னாலும் எதுக்குன்னு சொல்லிட்டு சில நார்ம்ஸ் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட்ஸ் கிட்ட சில லைசன்ஸ் அப்ளை பண்ணும் அந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணி இவங்க கூட நீங்களும் இணைஞ்சி நீங்களும் பயோடீசல் தயாரிக்க முடியும். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் உங்களுக்கு எது சூட் ஆகும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோக்கு தேவையான எல்லா டீடெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.